ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஒரு நியூ கலெக்ஷன் தான் பண்ணியிருக்கோம், நியூ பேட்ஸ் தான் வாங்கியிருக்கோம். அதை பற்றி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோ வந்து செம்மையாக இருக்கும், வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். சரி வாங்க, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா, இந்த பேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெயின்போ பட்ஜிஸ் தான், ஒரு சூப்பரான ரெயின்போ பட்ஜிஸ் தான் சொல்லுவேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேல், சூப்பரான மேல், நல்லா ஆக்டிவாக இருக்குது. இப்போ வந்து நீங்கள் பேட்ஸ் வந்து வாங்குற மாதிரி இருந்தால் மேல் ஃபீமேல் பார்த்து வாங்குங்க. ஏன்னா ரெண்டுமே ஃபீமேலாக வாங்கினதுட போகிறீங்க, இல்லை ரெண்டுமே மேலாக வாங்கினதுட போகிறீங்க, அதுவும் நல்லா பார்த்து வாங்க. எனக்கு வந்து இது எப்படி கிடச்சிதுன்னா, ஒருத்தர் வந்து ரெண்டுமே மேலாக வாங்கிட்டு வந்துட்டார், ஃபீமேல் நினச்சி, அதனால் ரெண்டுமே மேலாகவே நம்ம வந்து ஒரு மேல் வாங்கிக்கணும். அதனால தான் சொல்கிறேன், மேல் ஃபீமேல் பார்த்து வாங்குங்க பேட்ஸு. ஏன்னா ஒரு சில பேர் ரிட்டர்னும் பண்ண மாட்டாங்க ப்ரீடர்ஸு. ஏன்னா ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நம்ம வந்து கேஜுக்குள்ளே விட்டோம், கேஜுக்குள்ளே விட்டு ஒரு ஒன் ஹவர் ரெண்டு ஹவர் நம்மளுக்கு அப்போ தான் ஃபீமேல்னு தெரியுது, சி மேலு இல்லை ஃபீமேல்னு தெரியுது நம்ம வாங்கினது. அப்புறம் என்ன ஒன்றா, நம்ம கேஜே இருந்தால் பார்த்து சப்போஸ் வைரஸ்னால் பரவிட போக சொல்லி பயத்தில் தான் ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க. ஒரு சில பீடரும் ரிட்டர்ன் பண்ணுவாங்க, அதுவும் நல்லா பார்த்துக்குங்க. பேட்ஸ் வாங்குற மாதிரி தான் மேல் ஃபீமேல் நல்லா பார்த்து வாங்க. அதுவும் நல்லா ஆக்டிவாக இருக்கா, அது பேக் சைடில் வந்து பாத்ரூம் எதனால் ஒட்டின்னு இருக்கா, கரையில்லாமல் நல்லா பளிச்சுன்னு இருக்கான்னு பார்த்துக்குங்க. சரி, நான் வந்து என் இடத்துல பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து ரெயின்போ காலனி செட்டப் பண்ணணும் தான் நம்மளுக்கு ஆசை. அதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெயின்போ எடுத்தோம். சரி, பேட்ஸ் நல்லா குவாலிட்டியாக இருந்தது, நல்லா பர்ஃபெக்டாகவும் இருந்தது. அதனால தான் நான் பேட்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். ரெயின்போ பட்ஜிஸ் நல்லா பார்த்துங்க, அந்த எல்லோ ஃபேஸு, அதுக்கப்புறம் அந்த ரக்கியில் பார்த்திங்கன்னா விங்ஸில் ஆஃப்லைனும் கிளியர் விங்கும் மிக்ஸ் ஆகி வரும், அது நல்லா பார்த்துங்க. பாடி ஃபுல்லாக ஒரே கலர் தான் வரும். மெயினாக பேட்ச் நல்லா பார்த்துங்க, அந்த பேட்ச் வந்து ஒயலட் பேட்ச் தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்கக்கூடாது, அதுவும் நல்லா பார்த்துக்குங்க. இது வந்து ஒரு செமி ஸ்டேஜ் தான். இது ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய். இது ப்ரைஸ் ஒரு ஒன் பீஸோட விலையே 1000 ரூபாய் தான் வருது. இப்போ ரெயின்போவோட ரேட்டு பார்த்திங்கன்னா அதிகமாக தான் இருக்குது, பேரோட ரேட்லாம் கலர் போட்டு தான் விற்கிறாங்க. அதுவும் பார்த்து வாங்கிங்க பேட்ஸு. சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபீமேல் தான் பார்க்க போகிறோம். கிளியர் விங்ஸ் செம்மையான ஃபீமேல் இது, ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஃபீமேல் தாங்க. ஒன்று மாவோ, ஒன்று வந்து ஒயலட் கிளியர் விங்கு. செம்மையான செம்மையாக பேட்ஸு, ரூம் கொஞ்சம் ரேர் தான் சொல்லலாம், இந்தமாரி பேட்ஸு கிடைக்குது நம்மளுக்கு. ஆனால் ஃபீமேலு வாங்கி வந்துட்டோம், நம்ம பேர் பண்ணுவோம் கன்ஃபார்மு. சூப்பரான பேட்ஸ் இது, கொஞ்சம் ரேர் தான் மாவோ பேட்ஸ்லாம் கிடைக்கிறதுலாம். இந்தமாரி பேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் சேல் பண்ண மாட்டாங்க, அப்படியே வச்சுருப்பாங்க. செம்மையாக இருக்கும் இந்தமாதிரி பேட்ஸ் லுக்கு. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஃபீமேல், ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அடல்ட்டு, பக்க அடல்ட்டு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 8 மந்த்ஸ் இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு 7 மந்த்துக்குள்ளே தான் இருக்கும். மாவோ ஒன்று, ஒயலட் கலர் ஒன்று. செம்மையான ஃபீமேல் தான் நான் சொல்லுவேன், எனக்கு பிடிச்சது. இப்போ இந்த வாட்டர் பார்த்துருப்பீங்க, என்னடா அப்படி இது பார்த்திங்கன்னா டிவார்மிங் தான். நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேப்பலை வந்து தண்ணியில் கொதிக்க வச்சு தான் கொடுத்தேன். சரி, வேப்பில தண்ணி நான் கொடுத்தேன் பார்த்திங்கன்னா கொதிக்க வச்சு, அது வந்து வேப்பில கொழுந்து சொல்லுவாங்க. அந்த கொழுந்து தான் பார்த்திங்கன்னா மனையில் தொழுத்து வரும், அதுதான் கொழுந்து சொல்லுவாங்க. அதை கொதிக்க வச்சு கொடுத்தனால பார்த்திங்கன்னா பேட்ஸ் வந்து வயிற்றில் என்ன புழுக்கள்லாம் இருக்கும். இந்த பேட்ஸ்லாம் இல்லை, மற்ற பேட்ஸ்க்கும் தான் இருக்கும், நம்ம பேட்ஸ் கூட தான் இருக்கும். இது வந்து நம்ம வாரத்துக்கு ஒன் டைம் கொடுக்கலாம். கொடுத்தனால பார்த்திங்கன்னா அந்த வயிற்றில் புழுக்கள்லாம் அழிச்சிரும் இந்த வேப்பில. இது வந்து டிவார்மிங் நேச்சுரலாக பண்ணுறது. அப்படின்லாம் நீங்கள் மெடிசனாக வேணும் பார்த்திங்கன்னா பறவைக்குன்னு யூஸ் பண்ணுற மெடிசன்லாம் இருக்குது. நம்ம மனுஷனுக்கு யூஸ் பண்ணுற மெடிசன் சொல்ல, பறவைக்குன்னே இருக்குது மெடிசன்லாம். அதை வந்து நீங்கள் வெட்டினரி ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டர் கேட்டிங்கன்னா வந்து சொல்லுவாங்க என்னென்ன மருந்துன்னு. அப்படிலாம் சில பேர் கோழியெல்லாம் வளர்க்குறாங்களா அவங்ககிட்ட போய் கேளுங்க, அவங்களும் சொல்லுவாங்க என்னமாரி மெடிசன்லாம் யூஸ் பண்ணலான்னு. நம்மளும் அப்படி தான் கேட்டு தான் பார்த்திங்கன்னா மெடிசனே வாங்கிட்டு வந்தால், எனக்கு தெரிஞ்ச கால்நடை ஹாஸ்பிட்டலில் தான் போய் கேட்டு வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா நம்மளுக்கு பக்கத்துலேயே அங்கே போய் தான் நான் வந்து அந்த மெடிக்கல்லாம் அவர் ஏதி கொடுத்த இதெல்லாம் நான் போயிட்டு மெடிக்கல் ஷாப்பில் போய் கேட்டு வாங்கிட்டு வந்தேன். ஆனால் என்னென்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், ரேட்டு அதிகம், அதுவும் பார்த்துங்க. நான் வந்து ஒரு நாள் வீடியோ போகிறேன், அது வந்து எப்படி நல்லா ஒர்க் ஆகுதா, நல்லா க்யூர் ஆகுதா சொல்லிட்டு, அப்படி க்யூர் ஆகிற மாதிரி கன்ஃபார்ம் வந்து அந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன். இந்த வீடியோவில் வந்து நல்லா பாருங்கள். இந்த வீடியோ கிளிப்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த பேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வேப்பில் வந்து சாப்பிடுது. நம்ம அதுவும் கையால் தரதுனால கையில் வந்து பிடிச்சின்னு இருக்கும், அப்படியே சாப்பிடுதுன்னா இந்த சூப்பரான ஃபீமேல் தான் சொல்லுவேன். ஆனால் அந்த உணர் ஃபீமேல் பாருங்கள், ஸ்டிக்கு மேலே கூட அந்த ஃபீமேல் வந்து வரவே இல்லை. நம்ம கூண்டுக்குள்ளே போட வேண்டியதாக அந்த ஃபீமேல் வந்து சாப்பிடுது. இந்த ஃபீமேல் பார்த்திங்கன்னா நம்மளை பார்த்து பயப்படவே இல்லை. ஏன்னா ஒரு சில புது ஃபீமேல்லாம் பார்த்திங்கன்னா பயப்படும், ஆனால் இந்த ஃபீமேல் வந்து பயப்படவே இல்லை. இந்தமாரி ஃபீமேலாம் இருந்தால் நம்ம டக்குன்னு ஒரு பேர் செட் பண்ணோன்னா ப்ரீடிங்க்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இந்தமாரி பேர்லாம். பேட்ஸ்லாம் வாங்க போகிறீங்கன்னா மேலே ஃபீமேல் நல்லா பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நியூ பேட்ஸ் வந்து நல்லா டிவார்மிங்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் உங்கள் செட்டப்புக்குள்ளே கொண்டு போங்க. அதுக்கப்புறம் இதுக்கிற டிஷ் வந்து மற்ற பேட்ஸ் பரவதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. அதெல்லாம் நல்லா பண்ணிவிட்டு உங்கள் செட்டப்புக்குள்ளே கொண்டு போங்க. இதெல்லாம் பார்த்துங்க. இதான் நம்ம நியூ பேட்ஸுக்கு இதோட வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.